தேவன் நம்மை எதற்கு அனுப்பினார்? அறுவடை செய்ய. எதை அறுவடை செய்ய? நான் பிரயாசமே படாததா இருக்க போறேன். கையை தருங்க நல்லா. இதை இயேசு சொன்னார். யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். 4:37-38. விதைக்கிறவன் ஒருவன். நல்லா கவனிங்க. சீஷர்களை இயேசு அனுப்பும் போது சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்புகிறேன். வேறொருவர் பிரயாசப்பட்டான், அதன் பலனை நீங்கள் அறுக்கிறீர்கள். அடுத்த வசனம், அந்த வசனம், விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் என்கிற பழமொழி இதனாலே விளங்குகிறது. உங்கள்கிட்ட நிறைவேறிடுச்சுறான்றார். கை தட்டுங்க. ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு பழமொழி நிறைவேறுது. என்ன பழமொழி சொல்லுங்க? விதைக்கிறவன் ஒருவர் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி வழக்கச் சொல் என்னிலே நிறைவேறுகிறது. இயேசுவே பழமொழி வழக்கச் சொல்ல வந்து கோட் பண்ணியிருக்கிறார். நம்மளை வந்து பழமொழியெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. இந்த இயேசுவே சொல்லியிருக்கிறார். இப்போ என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விதைக்கிறவங்களா அறுக்கிறவங்களா? திரும்ப சொல்லுங்கள், விதைக்கிறாளா அறுக்கிறாளா? விதைச்சது யாரு? இயேசு. அறுக்கிறது யாரு? நம்ம. இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, யூதர்கள் விதைக்கிறார்கள், புறஜாதிகள். ஆமாம், அவன் மேசைக்கு ஜோம் பண்ணா, ஆனால் அவர் நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார். அவன் ஜெபிச்சா, அவனுக்கு தான் கவர் போட்டார். அவன் போயிட்டான். இலையை போட்டுட்டு அவன் போயிட்டான். பந்தி எனக்கு வச்சுட்டாங்க. அந்த இலையில நான் உட்காந்து எனக்கு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அவன் இன்னும் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கான். மேசையை அனுப்புங்க, மேசையை அனுப்புங்க, மேசையை அனுப்புங்கன்னு போய் வெயிலிங் வரல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், முட்டிக்கிட்டே இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, முந்தின வசனம் வாசிங்க. விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்கிற வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. அடுத்த வசனம், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். இதுதான் மரணத்தின் சாயல். மரித்தவர்களின் ஆசீர்வாதம் இதுதான். பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். தேவன் நம்மை எதற்கு அனுப்பினார்? அறுவடை செய்ய. எதை அறுவடை செய்ய? நான் பிரயாசமே படாததா இருக்க போறேன். கையை தருங்க நல்லா. என் வாழ்க்கையில் நான் அறுக்க போறேன். என் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நான் பிரயாசப்படலையோ அதை அறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. இயேசு சொன்னார். ஆமென். அவர்கள் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். பலனை பெறுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நியதி செத்ததுக்கு அப்புறம் கிடையாது. அதாவது நியாயப்பிரமாணம்னா என்னன்னா வந்து லா, த லா ஆஃப் என்ன சொல்ல வந்து எர்த்து, இல்லாட்டி வந்து இந்த பூமிக்குரிய லா, இந்த உலகத்தில் இருக்கிற அது உயிரோடு இருக்கிறவர்களுக்கான லா செத்தவனுக்கு கிடையாது. செத்தவனுக்கு வேற ஒரு லா. அந்த லாவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் நிறையா இருக்குது. யோபு எழுதியிருக்கிறாரு, நான் செத்துட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே போய் ராஜாவுக்கு பக்கத்தில் இருப்பேன், வந்து மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும். அப்போ மரித்தவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மௌனத்தில் இறங்குகிறவன். அதாவது என்ன பேசலாம் அமைதியாக இருப்பாங்க. டீப் சைலன்ஸ். என்னன்னா தேவன் பார்த்துக்குவார். உங்க கூட நான் என்ன பஞ்சாயத்து பண்ண வேண்டிய இல்லை. கர்த்தர் பார்த்துக்குவார். நான் மௌனத்தை இறங்கிட்டேன். ஆமாம்.